ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வச்சு நம்ம எப்படி பூண்டு குழம்பு செய்யலாம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். பூண்டு குழம்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயே சேர்த்து பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் எண்ணெய் நல்லா ஹீட் ஆன உடனே கடுகு சேர்த்துக்கலாம். 1 teaspoon கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு அப்படியே ஒரு சும்மா ஒரு 4 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க வெந்தயம். வெந்தயமும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து நல்லா கீறி சேர்த்துருக்கேன். காரம் வந்து நான் வந்து மிளகாத்தூள் சேர்க்கறதுனால பச்சை மிளகாய் வந்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பூண்டு குழம்பு நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது ரொம்ப வாசமாக இருக்கும். பெருங்காயம் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நான், ஒரு 200 gram சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 200 gram சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக சேர்க்கணும். இதுக்கு வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் தேவையில்லை. இதோ இந்த அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை ஆனால் போதும். இந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் தக்காளி சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். இப்போ தக்காளி வதங்குறதுக்கு வந்து ஒரு 1/2 teaspoon மட்டும் உப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதுக்கு வந்து தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்தளவுக்கு வந்து நீங்கள் தக்காளி நல்லா வதக்கிக்கிடலாம். நம்ம உப்பு சேர்க்கும்போது கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்க்கும்போது நம்மளுக்கு சீக்கிரமாக தக்காளி வந்து வதங்கி வந்துடும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா மசிஞ்சு வரணும். இதுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்து நம்ம வதக்கும்போது நல்லா ஃப்ளேவர் நல்லா இறங்கி வரும். இதில் இந்த குழம்புக்கு நல்லா வாசனையாக இருக்கும். லாஸ்ட்லேயும் நம்ம கொத்தமல்லி சேர்க்கணும். நீங்கள் தக்காளி வதக்கிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமாக அந்த மாதிரி கொத்தமல்லி சேர்த்து வதக்குனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்தளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா இப்போ மசாலாஸ்லாம் நம்ம சேர்த்துக்கிடலாம். நான் வந்து வீட்டில் ஏதாச்சும் குழம்பு மிளகாத்தூள் வந்து வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 4 teaspoon அளவுக்கு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 teaspoon சேர்த்துக்கிறேன். இப்போ 2 teaspoon அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான் நம்ம மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். மசாலா அந்த வாசலாம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நான் 10 பல் அந்த இவ்வளோ பெருசில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு 10 பல் வந்து எடுத்து பூண்டு நான் குறித்து வச்சுருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்டேஜில். இப்போது நீங்கள் சேர்த்தாலே போதும், நம்மளுக்கு குழம்புல நல்லா வெந்து வந்துடும். குழம்பு வந்து கொதிக்கும் போது நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி இருக்குள்ள இதில் தான் ஒரு 10 சைஸ் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 10 பல் எடுத்துகிட்டு நான் பூண்டு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பூண்டு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ வதக்குனதுக்கப்புறமா இப்போ வந்து நான் புளிக்கரைசல் சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். அதை நான் கரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து புளிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் அதிகமாக வேணும்னா கூட அதிகமாக கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு வரட்டும். நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. இதில் நான் வந்து இந்த கப்பில் 1 கப்பளவு புளி சேர்த்தேன் இல்லையா, இப்போ அதே கப்பில் வந்து நான் 1 கப் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்து நம்ம இதை மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு வந்து நம்மளுக்கு சூப்பராக நல்லா திக்காயிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு
உப்பு உப்பு நம்ம வந்து தக்காளி வேகும்போது தானே கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். திருக்கு வந்து உங்களுக்கு உப்பு பத்துதான்னு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நீங்கள் வதக்கி விட்டுக்கோங்க. சரி, நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சாரி, இன்னும் வந்து ஒரு 10 நிமிஷம் வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு பூண்டு வந்து நல்லாவே வெந்துடும். இதில் வந்து உங்களுக்கு தண்ணி இன்னும் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி தண்ணி தேவையில்லைன்னா இதே அளவோடய நீங்கள் விட்டுடலாம். ஏன்னா தண்ணி வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இந்த கப்பு தண்ணியை மட்டும் ஊற்றிட்டு அவ்வளோதான், நம்மளுக்கு இன்னும் தண்ணி தேவைப்படாது. இதை மட்டும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் கிண்டி விட்டுடலாம். இப்போ இந்த கன்சிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது நம்மளுக்கு. அதையும் நல்லா வந்து மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் வேக விட்டுருங்க. 10 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறமா திருப்பி வந்து நம்ம உங்களை எடுத்து பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா திக்காக வந்துருக்குது. எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம். சூப்பராக பூண்டு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு கட்டியாக இருக்குது. நிறைய எடுத்து பார்க்கும்போது ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு. இப்போ இதுவே ரொம்ப கட்டியாக இருக்குது. இதை வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். அதான் நம்மளுக்கு பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் வேறு பார்த்து மாட்டிக்கிறேன். அவ்வளோதான் நம்மளுக்கு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.